ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, வருகின்ற சித்திரை 1ஆம் தேதி நமக்கு புத்தாண்டு, தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அதிலிருந்து அப்படியே ஒரு 16 நாட்கள் தள்ளி மே 1ஆம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது. மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார். அதுவும் ஒரு வருட பலன் தான், 12 மாதத்திற்கான பலன். இதுவும் 12 மாதத்திற்கான பலன் தான், ஒரு 15 நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது. இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டும் குருபெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கப் போகின்றது, எங்கெல்லாம் சிறப்புகள், எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு முழுக்கவும், இந்த 12 மாதங்கள் முழுக்கவும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க. அந்த வகையில் இந்த 12 மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார். மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த 12 மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ரிஷப ராசிதனில் 12 மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார். இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது, உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள், தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். கடகம், கடக ராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டும் சரி, இந்த குருபெயர்ச்சியும் சரி, உங்களுக்கு சாதகமும் சற்று சாதகமற்ற பலன்களும் இரண்டும் கலந்த காலகட்டம். குரு 11ல் வந்துவிட்டார், 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார். இது சாதகம். ஆனால் இவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக, இவர்களின் நற்பலன்களை குறைக்கும் விதமாக 8ல் சனி இருக்கார், அட்டமத்து சனி. அதை நம்ம பார்த்துக்கிடணும். 9ல் ராகு இருக்கிறதும் சிறப்பு இல்லை, சரிங்களா? ஆக பாதி நன்மை பாதி கவனம் அப்படிங்கிறவரை தான் இருக்குது, சரிங்களா? சரி, எங்கெல்லாம் நன்மை கவனம் பார்த்துருவோம். முதல் அமைப்பாக வேலை அமைப்புகள், வேலை வாய்ப்பே கிடைக்காம ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்குங்க, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு நெருக்கடியான வருமானம் இல்லாத சூழலில் இருந்தவங்க, ஏன்னா கடந்த ஆண்டெலாம் பார்த்திங்கன்னா அட்டமத்து சனியின் தொந்தரவால் கடகராசி நேயர்கள் கொஞ்சம் பொருளாதார உத்தியோக அமைப்புகளில் கடுமையான பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கும், ஒரு சிலர் அடிக்கடி வேலை மாறியிருப்பீங்க, ஸ்டடியாக நின்று இருக்க முடியாது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கியிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் சார்ந்து பரவாயில்ல அப்படிங்க பாருங்க, நான் சொல்கிற நற்பலன்கள் எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் தான் எடுத்துக்கணும். அது கல்யாணம், வேலை, தொழில், பொருளாதாரம் எதுவாக வேணாலும் இருந்தாலும். ஏன்னா சனி வந்து நான் 100 ரூபாய்க்கு சொல்கிறேன்னா அதை ஒரு 60 ரூபாவை தான் கொடுப்பார், சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு பரவாயில்லைங்கிற கேட்டகரியில் தான் அதை எடுத்துக்கிடணும், நன்மைங்கிறதையே, சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். அந்த உயர்வுகளும் பல தடைகளுக்கு பிறகு, பல மண்டபிச்சுக்கிற அளவுக்கு ப்ரெஷருக்கு பிறகு தான் கிடைக்கும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தையே கொடுத்து கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் வேலை பலுவ தூக்கி மேலே வச்சுருவாங்க. நல்ல பலன் நடந்தும் அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக வேலை கிடைக்கும், வேலையில் உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரெஷரும் இருக்கும், பல பிரச்சனைகள் தடைகளை தாண்டி கிடைக்கும். முதல் அமைப்பு. 2வது தொழில் அமைப்புகள், தொழிலில் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு பொருளாதார நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வை கொடுக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக ஏற்றங்களையும் மேன்மைகளையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அதுவுமே கட்டுக்குள்ளே தான், நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது தான் நன்மை. ஏன்னா 11ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் நல்ல தனவரவை கொடுப்பார். பொருளாதார ரீதியாக கையில் 4 காசு புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை சேமிக்க முடியாது, செலவுகள் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வருமானம் வரும், வீட்டில் ஒரு மருத்துவ செலவு வரும், நல்ல வருமானம் வரும், ஏதாவது தேவையில்லாத வண்டி ரிப்பேர் ஆகும், அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கின்ற வருமானத்தை தக்க வைக்கின்ற பலத்தை சனி விட மாட்டார். ஆக வருமானம் வரும், பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு, ஆனால் எதையும் சேமிக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவீர்கள். அப்போ கூடுமான வரையிலும் செலவுகளை நீங்களாகவே வாண்டடாக சுப விரயங்களாக சம்பளம் வரும்போதே ஒரு கமிட்மெண்ட், நகை வாங்கணும், புடவை வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி நீங்களாக ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறது நல்லது. கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஓடுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதை நல்ல ஒரு வரவாக மாற்றிக்கிடலாம், நல்ல ஒரு பொருளாக மாற்றிக்கிடலாம் உங்கள் செலவை, சரிங்களா? அந்த விதத்தில் கவனம் செலுத்துங்க.
அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் அதை பெரிய அளவில் உங்களால் சேமிக்க முடியாது. இப்போ சொன்ன மாதிரி தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும், ஆக தொழில் பொருளாதாரம் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் நன்மை, ஆனால் அதை கையில் தக்க வைக்க முடியாது. சரிங்களா, அந்த ப்ராசஸ் ரொம்பவே வேலை பளு, உத்தியோக பளு, போட்டிகள் இதெல்லாம் அதிகரித்து தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிச்சு வரணும். சரிங்களா, அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகள், யாரெல்லாம் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளிநாட்டு முயற்சிகளுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது நண்பர்களே. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் முயற்சிக்கணும். ஆக வெளிநாடு முயற்சிகளை எடுங்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான முயற்சிகள் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அவர்களும் அந்த முயற்சிகளை எல்லாம் எடுங்கள். நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும், அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. சரிங்களா, அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக திருமணம், திருமண அமைப்புகளை பொறுத்த முடியலும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும், கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும், நல்ல வரனாக அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் எட்டில் சனி இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, என்னங்க ஒரு நல்லது சொல்கிறீங்க ஆனான்னா ஒரு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு பயமுறுத்துறீங்க. ஆமாங்க, கல்யாணம் நடக்கும், ஆனால் அது பேச்சுவார்த்தை நடத்துறது, பல முறை போகிறது, பேசுறது, அப்படி இப்படின்னு ஒரு ஒரு ப்ராசஸ் இழுத்து அப்பா எனக்கு வேண்டாம் போப்பா அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணு கொடுப்பாங்க. சரிங்களா, அது மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து நடைபெறுகின்ற, பல தடைகளை தாண்டி நடைபெறுகின்ற காலகட்டம். ஆனால் கல்யாணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதனை அடுத்ததாக ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் இருக்கின்றவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையும், தீராது, கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். ஆக கணவன் மனைவி உறவில் ரொம்ப நிதானிச்சிருக்கணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் விடுறது, குடும்பத்தில் குட்டையை குழப்புற மாதிரி ஏதாவது பேசுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப ஒரு ஒரு அமைதி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஆகையினால எனது அருமை கடகராசி நேயர்களே, திருமணம் ஆயிரும், அதுவே பல பஞ்சாயத்துக்கு பிறகுதான் ஆகும். ஆகிற திருமண வாழ்க்கை நீங்கள் பஞ்சாயத்து ஆக்கிக்க கூடாது. சரிங்களா, அந்த விதத்தில் அட்டமத்து சனியின் காரணமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒன்று. சரிங்களா, அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதனை உணர்ந்து அழகாக விட்டு கொடுத்துட்டு போகிறது நன்மை, அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா, அதேபோல் ஏற்கனவே வழக்குகள் போயிட்டுருக்கு மன வாழ்க்கை சார்ந்து, அப்படி அப்படின்னா அது ஒரு தீர்வு கிடச்சிரும், அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர்றது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் தீர்வுகள் முடிஞ்சிடும். இருந்தாலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததான் புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் இனிதே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எந்த விதமான ஒரு பெரும் தொந்தரவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது, குழந்தை பாக்கியம்லாம் எளிமையாக கிடைக்கும். காதல் கூட கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம், சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா, அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, தகப்பனார், தகப்பனார் உறவோடு இந்த காலகட்டம் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும், அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணும். அந்த விதத்தில் கடகராசி நேயர்கள் தகப்பனாரினுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானதொரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணுங்க. அந்த விதத்தில் அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக கடகராசி நேயர்கள், அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் படிக்கிறது, சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி வெளியிடங்களில் முயற்சிக்கிறவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். சரிங்களா, அழகாக எடுத்துக்கிட்டு போகலாம். இருந்தாலும் உயர்கல்வியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்திலிருந்து படிக்கிறவங்களும் கொஞ்சம் மந்தத்தன்மை, டல் அடிக்கும், கொஞ்சம் வேடிக்கையாக படிப்பீங்க, வேடிக்கையாக மீன்ஸ் பொறுப்பு இல்லாமல் படிப்பீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது. சரிங்களா, அதை பார்த்துக்கிடுங்க. ஆரோக்கியம், ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் ஹெல்த் ஓகே தான். இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அடிக்கடி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது போச்சு அது வந்துச்சு, கை கால் குடைச்சல், மண்டை குடைச்சல், உட்கார முடியல, எழுதுக்க முடியல, எதையாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்டே இந்த வருஷம் முழுக்க பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்கும். ஆக கூடுமான வரையிலும் அன்பு நண்பர்களே, ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அடிக்கடி மருத்துவம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் 11 இருக்கிற குரு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் புதுசு புதுசாக அட்டமத்த சனி எதையாக ஒரு பிரச்சனையை கலறி விட்டுக்கிட்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்பத்தில் வாக்கு கொடுக்கறது, வெளியிடங்களில் வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து வாக்கு கொடுக்கறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில். அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான காலகட்டம் இந்த ஆண்டு. 10 தேதி தரன் சொல்லாதீங்க,
தரன் சொல்லுங்கள் சரிங்களா, வெறும் தரன் மட்டும் சொல்லுங்கள், இந்தரம்மா இன்னும் கொஞ்சம் நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விடணும். எந்த ஒரு பண விஷயத்தையும் 10ஆம் தேதி தரேன், 12ஆம் தேதி தரேன், 13ஆம் தேதி வேலையை முடிச்சு தரேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நாளுக்குள்ளே முடிக்க முடியாமல் பேருக்கு எடுத்துவீங்க, பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பொருளாதாரம், பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் ஏற்றம் ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாது மன நிறைவாக, அந்த மாதிரி தான் இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. உடல் நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை கொடுக்கும், ஆனால் ஆரோக்கியம் டக்கு டக்குன்னு கிடச்சிட்டே இருக்கும், எல்லாமே உங்களுக்கு நடக்கும் 11ஆம் இடத்து குருவால், ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுமாறுவீங்க. இந்த வேலையில் இடமாற்றத்திற்குன்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது, இன்னொரு இடத்துல வேலை கிடச்ச உடனே கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் இந்த வேலையை விடணும். அவசரப்பட்டு நீங்கள் வேலையை விட்டுக்கு வேலை தேடுறீங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக திருமணம், பொருளாதாரம், உத்தியோகம், தொழில் அமைப்புன்னு எதுலேயுமே வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே பரவாயில்ல, ஆனாலும் பல பிரச்சனைகளோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அட்டமத்து சனியை தாண்டி எந்த விதமான கோச்சாரமும் பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்றத்தை தந்துவிட முடியாது நண்பர்களே. அதனால் 11ல் குரு வந்துட்டார், நம்ம போய் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் ஆயிடலாம், மேலுக்கு வந்துடலாம், இந்த கனவுகள்லாம் பெரிதாக கண்டுகிட்டு இருக்காதிங்க சரிங்களா. ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அட்டமத்து சனியை தாண்டி அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்காதீங்க. ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுன்னா மருத்துவம் பார்த்துருங்க, நீங்களாக போயிட்டு ஓன் மெடிசன் எடுக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை பண்ணிக்கிடாதீங்க. பொருளாதார ரீதியாக பெரிய கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. தொழிலை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் பைரவ பெருமானினுடைய வழிபாடோ அல்லது காவல் தெய்வங்களில் கருப்ப சாமி, சுடலை மாடன் இது போன்ற தெய்வங்களினுடைய வழிபாடோ உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். கூடுமான வரையிலும் எதிரையும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது அதைவிட தலை சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தது வந்து பொது பலன், இதுக்கு ஒரு 20% தான் அதிகபட்ச பலம், 15%லேருந்து 20% தான் பலம், இதுக்குட்பட்டு தான் இந்த பலன். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது, அதான் 100%. அதுபடி ஜாதகம் வலுத்திருக்கின்றது என்றால் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே இந்த ஆண்டு நன்றாகவே நகரும். எல்லாம் வல்ல இறைவனினுடைய பேரொருள் அதற்கு துணை புரிய வேண்டும். மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வரன் என நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.